ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 BS6 உடைய லான்ச் டேட் எப்போ அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா என் பேர் தான் முரளி. நான் பார்த்தீங்கன்னா டிராவல் வீடியோஸ் அண்ட் பைக் பற்றி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நிறையா போடுவேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். பேசிக் இன்ஜின்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கைஸ். எக்ஸ்பல்ஸ் 200 சிசி மோட்டார் பார்த்தோம்னா நமக்கு 199.6 சிசி மோட்டார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் கூலிங் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஏர் கூல்டு தான், அண்ட் தென் சிங்கிள் சிலிண்டர், அண்ட் தென் ஃபியூல் சப்ளை பார்த்தோம்னா நமக்கு வந்து FI ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் பவர் அண்ட் டார்க்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 18.8 பிஹெச்பி ஆஃப் ஹார்ஸ் பவர் வந்து நமக்கு வந்து 16.45 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் பைக்குடைய கிளச்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வெட் மல்டிப்ளேட் கிளச் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஹீரோ எக்ஸ்பல்ஸ் பார்த்தோம்னா அட்வென்ச்சர் டைப் கேட்டகரி பைக்கு, அதாவது அட்வென்ச்சர் டைப் கேட்டகரினா ஹிமாலயன் அண்ட் தென் KTM 390 அட்வென்ச்சர் அந்த பைக் கேட்டகரிஸோட சேர்ந்தது தான் இந்த எக்ஸ்பல்ஸ் 200. ஆஃப் ரோடிங்லலாம் பார்த்தோம்னா பைக் நல்லாவே அந்த ஹிமாலயன் அண்ட் 390 அட்வென்ச்சருக்கு ஈக்குவலாகவே தான் இந்த பைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணும், ஏன்னா இது வந்து அட்வென்ச்சர் கேட்டகரி பைக். நெக்ஸ்ட் எக்ஸ்பல்ஸ் 200 ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 13 லிட்டர்ஸ். அண்ட் தென் இம்பார்ட்டண்டான விஷயம் மைலேஜ். எக்ஸ்பல்ஸ் 200 மைலேஜ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இன்னும் BS6க்கு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, பட் BS4 பார்த்தோம்னா நமக்கு 35 45 KMPL தரும்ன்றது கம்பெனி தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. BS4 வெஹிக்கிளுக்கு BS6க்கு இன்னும் எவ்வளோ தரும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணலை, பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன். இந்த லாக்டவுனால் தான் என்னன்னு சொல்லாமல் இருக்காங்க. நான் என்னமோ சேம் மைலேஜ் தான் கொடுக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். தென் பைக்கோடைய கியர் பாக்ஸுக்கு வருவோம். 5-speed கியர் பாக்ஸ் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டாப் ஸ்பீட் பார்த்தோம்னா இந்த BS6 எக்ஸ்பல்ஸ் 200 வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. லாஸ்ட் BS4 வெஹிக்கிள் பார்த்தோம்னா 130 க்ரூஸ் ஆகும், அண்ட் தென் டாப் ஸ்பீட் வீடியோலாம் நிறையா இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சேம் தான் BS6 போகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். தென் எக்ஸ்பல்ஸ் 200 ஸ்பீடோமீட்டர் செட்டப்புக்கு வருவோம். பைக்கோடைய கன்சோல் அண்ட் தென் ட்ரிப் மீட்டர் ஆகட்டும், ஓடோ மீட்டர் ஆகட்டும், டாகோ மீட்டர் ஆகட்டும் நமக்கு ஃபுல்லி டிஜிட்டலில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் எதற்கெல்லாம் இண்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நியூட்ரல் லேம்ப் இண்டிகேஷன், டேர்ன் லைட் இண்டிகேஷன், அண்ட் தென் லோ ஃபியூயல் இன்ஜெக்ஷன், அண்ட் தென் லோ ஆயில் இண்டிகேஷன்லாம் நமக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸையும் நம்ம எக்ஸ்பல்ஸ் 200 ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி. ப்ளூடூத் மூலமா நம்ம ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் பைக்கோட ஸ்பீடோமீட்டரோட. தென் சஸ்பென்ஷன் பார்ப்போம். ஃப்ரண்ட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா டெலஸ்கோபிக் வித் டபுள் DU புஷ் வந்து ஃப்ரண்ட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரியர்ல பார்த்தோம்னா நமக்கு 10-step அட்ஜஸ்டபிள் மோனோஸ்டாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்டினரியா பார்த்தோம்னா எல்லா பைக்லையுமே 5-step அட்ஜஸ்டபிள் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, பட் எக்ஸ்பல்ஸ் வந்து ஒரு அட்வென்ச்சர் அண்ட் ஆஃப் ரோடிங் பைக்குன்றனால நமக்கு வந்து 10-step அட்ஜஸ்டபிள் மோனோஸ்டாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது அதிகமாக நமக்கு ஆஃப் ரோடிங் பண்ணுறப்ப அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் எக்ஸ்பல்ஸ் 200 டைமென்ஷன்ஸ் பார்ப்போம். லென்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லென்த் பார்த்தோம்னா நமக்கு 2223 mm இருக்கு, அண்ட் தென் வித்து பார்த்தோம்னா 850 mm, அண்ட் தென் ஹைட் பார்த்தோம்னா நமக்கு 1257 mm வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் பைக்கோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கோம், அதாவது கிரவுண்ட் டூ சேஸ் பார்த்தோம்னா நமக்கு 220 mm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்பல்ஸ் 200 வெயிட் பார்த்தோம்னா நமக்கு 157 kgs. நம்ம அட்வென்ச்சர் கேட்டகரிஸில் இருக்கிற பைக்கு ஹிமாலயன் அண்ட் KTM 390 கம்பேர் பண்ணோம்னா வெயிட்டில் நமக்கு எக்ஸ்பல்ஸ் 200 தான் பார்த்தோம்னா வெயிட்டில் ரொம்ப கம்மியான இருக்கிற பைக்கு, ஏன்னா மற்ற ஹிமாலயன் அண்ட் KTM 390லாம் வெயிட்டில் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும், ஏன்னா நம்ம எக்ஸ்பல்ஸ் 200 தான் கம்மி சொல்லப்போனால் 157 kgs தான் கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸ்பல்ஸ் 200 லைட் செட்டப்ஸ்க்கு வருவோம். ஹெட்லைட்ஸ் அண்ட் டெயில் லைட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு LEDஸில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, அண்ட் தென் டேர்ன் லைட்ஸ் மட்டும் நமக்கு இன்னும் பல்பில் தான் இருக்குது. சேம் BS4ல பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹெட்லைட் மட்டும் நமக்கு வந்து ஹாலஜன் பல்பு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, அண்ட் தென் டெயில் லைட் LEDலாம் இருந்துச்சு, இண்டிகேட்டரும் பார்த்தோம்னா நமக்கு பல்பில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டயர் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்க டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 90x90x21 inches, அண்ட் தென் ரியர் டயர் பார்த்தோம்னா 120x80x18 inches நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் ஏற்ற டயர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் தென் வீல் பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபோர்க் வீல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பல்ஸ் 200 பிரேக்கிங் பற்றி சொல்லணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டுமே டிஸ்பிளேட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, பட் BS6ல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஸ்டாக்லேயே டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் BS4ல பார்த்தோம்னா நமக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் ஸ்டாக்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து BS6ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் ரெண்டு வீலுமே பார்த்தோம்னா நமக்கு வந்து டிஸ்பிளேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃப்ரண்ட்டில் ப்ரொவைட் பண்ணிய டிஸ்பிளேட்டோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 270 mm, அண்ட் தென் ரியரில் ப்ரொவைட் பண்ணிய டிஸ்பிளேட்டோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 220 mm வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
ஃபைனலாக பைக்கோடைய ப்ரைஸிங் வரும். எக்ஸ்பல்ஸ் 200 பிஎஸ் சிக்ஸ் உடைய எக்ஸஸ் வரும் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 115,000 அரௌண்டாக சொல்லியிருக்காங்க. தென் நான் ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றத பார்த்தீங்கன்னா 130,000 ஆர் 45,000 இந்த ஆர்டிஓ ப்ளஸ் இன்சூரன்ஸ் வந்துடும் நான் எதிர்பார்க்குறேன். பட் ரியல் டைமில் அவங்க எவ்வளோ சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அப்படி ஆன் ரோட் ப்ரைஸ் என்னன்ற டீட்டெயில் கிடச்சிச்சுன்னா நான் அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து பைக்கோடைய லான்ச் பார்ப்போம். எப்போ லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா முன்னாடியே ஜூன் 2020 தான் சொல்லியிருக்காங்க. இப்போ லாக்டவுன் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்திக்கிட்டு வராங்க. அதே நீடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, சொன்ன டேட்டில் லான்ச் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ஸ்ப்ரெட் அதிகமாக ஆரம்பிச்சிச்சுன்னா வைரஸு, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து டேட்டும் கொஞ்சம் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது கைஸ். ஓகே கைஸ், வீடியோ இதுவரை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், இன்னும் ஒரு பைக் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அல்லாட்டி ஒரு ட்ராவல் வீடியோஸ் சப்மிட் பண்ணுறேன். டாடா பாய்.